வணக்கம், நான் நாராயணன். இன்னோட கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம். கோல்டு, சில்வர், க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், மெட்டல்ஸ். ஸோ எந்தெந்த லெவலில் நம்ம பை பண்ணலாம், எந்த லெவல்லேருந்து நம்ம ஷார்ட் போகலான்றதை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் டேட்டா என்ன இருக்குது, குளோபல் கமாடிட்டி ஸ்கிரிப்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு, எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதை தவிர யூஎஸ் க்ரூடாயிலோட டெக்னிக்கல் லெவல், யூஎஸ் க்ரூடாயிலோட டெக்னிக்கல் லெவலை பேஸ் பண்ணி நம்ம எம்சிஎக்ஸில் பொசிஷன் எடுக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்ப்ளூவில் என்னோடய ரெஃபரல் மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, வெபினார் ட்ரைனிங் செஷன் நாளைக்கு ஈவினிங் 7:30 இருக்குது, இந்த வெபினார் ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. இந்த லிங்க் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் 1.2% பாசிட்டிவாக இருக்குது, சில்வர் 2.2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது, கோல்டு 1.2% இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர் இந்த மூணு ஸ்கிரிப்டும் 1% மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூடாயில் 1.5% இப்போது டவுனில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0.2-0.3% பாசிட்டிவாகவும், நிக்கல் மட்டும் 0.2% டவுன்லேயும் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு, காப்பர் 0.2% டவுன். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் டேட்டா, இன்னியோட மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணுற டேட்டா எதுவும் இல்லை. அமெரிக்காவோட க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட் ட்ரெண்ட் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது. நேத்தியோட செஷனில் ஈவினிங் 37.9 டாலர்லேருந்து 41.2 டாலர் வரைக்கும் ஒரு ரேலி இருந்தது, ஒரு சடன் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங் 4 மணிலேருந்து 6-7 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஒரு ரேலி இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இப்போது சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 39 டாலர் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல், 41 டாலருக்கு மேலே அகைன் ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 41 டாலருக்கும் 39 டாலருக்கும் பிட்வீனில் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம். கோல்டு நேற்று ஒரு கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால் இருந்தது, 52,339 49,680 வரைக்கும் ஒரு ஃபால் இருந்தது. ஸோ ஒரு ஷார்ப் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்மால் ஒரு பவுன்ஸ் பேக், கோல்டு சில்வர் மோர் தென் 1% மேலே இன்றைக்கி ஓப்பனிங் இருக்குது. 50,450 மேலே அகைன் இன்க்ரீஸ் ஆகும்போதும், இல்லை 50,500 மேலே ட்ரெண்ட் இன்னும் பயங்க அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் 49,900 முதல் சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட் நேத்தியோட டே லோ 49,500. ஸோ இந்த ரெண்டு லெவல் இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது 49,900 பிரேக் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில்வர் கேப் அப் ஓப்பன், பட் ஆனால் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். 62,400 மேலே இன்னும் ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் 61,900 முதல் சப்போர்ட், அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நியூட்ரல் ரன்னில் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. 62,400 மேலே ஃப்ரெஷ் பையிங் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 61,000 இன்றைக்கி இன்ட்ராடில் லாஸ்ட்டு சப்போர்ட், 61,000 பிலோ ஃபால் ஆகும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. க்ரூடாயில் நேற்று ஈவினிங் 2,816லேருந்து 3,000 வரைக்கும் நேற்று கிராஷ் ஆகிருந்தது, அந்த லெவலில் நியர்லி டே ஹைக்கு ரொம்ப க்ளோஸாகவே முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நேத்தியோட க்ரூஷியல் சப்போர்ட் லெவலான 2,950 அந்த லெவல் பிரேக் ஆகி இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தது, 2,930 வரைக்கும் ஒரு ஃபால் இருந்தது. ஸோ அந்த லெவல்லேருந்து இப்போ ஒரு க்ரூஷியல் ரெக்கவரின்னு சொல்லலாம். 3,000 இன்றைக்கி ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், 3,000 மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும், கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. 2,930 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த லெவலுக்கு பிலோ நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். ஜிங்க் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இப்போ வந்து ஒரு ஸ்லைட் ரெக்கவரி, நேற்று க்ளோசிங்கில் வந்தாலோ 208.80, ஸோ 208.50 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல், 210-240 கிட்டே இருக்குது, 208.50 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 211.50 மேலே போனால் ட்ரெண்டு இன்னும் பயிங் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ பை பொறுத்த வரைக்கும் 211.50 மேலே ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது.
அலுமினியம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங்கில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, 155 வரைக்கும் ஃபால் ஆன அலுமினியம். இப்போ ஓப்பனிங்கில் ஒரு ஸ்மால் ரெக்கவரி, நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. 156.80 மேலே ட்ரெண்ட் ஒரு ஃப்ரெஷ் பையிங் வர வாய்ப்பு இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 157.50, இந்த லெவலுக்கு மேலே ஒன் சைட் மார்க்கெட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 155 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிக்கல் சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது, 1170 பிலோ ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம், 1184 மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லெட்டும் இப்போ சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, 150 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்கும், 151 மேலே பையிங் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. காப்பர் கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது, ஃப்ரெஷ் பையிங் 535.50 மேலே ஒரு ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. 531.50 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த லெவலுக்கு பிலோ ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 215.20, ஆனால் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216.50 மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 210 பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.